வணக்கம் நண்பர்களே. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14 அன்னைக்கு நம்ம வந்து சந்திராயன் 3 வந்துட்டு நிலாவுடைய தென்றுவது ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பிச்சிருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போ இறங்கும்னா August 23 அன்னைக்கு வந்துட்டு இறங்கும், நிலாவுடைய தென்றுவத்தில் இறங்கும், சாஃப்ட் லேண்டிங் பண்ணும் அப்படின்ட்டு இஸ்ரோ வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மோர் தேன் 40 டேஸ்க்கு மேலே போகுது. ஆக்சுவலாக வந்து இதுக்காக நிறைய காரணங்கள் சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிபொருள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணி அந்த சூரிய ஒளியிலே வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரியும், அதே போல் பூமியோட சுற்று வட்டாரத்தை சுற்றி ஸ்லோவாக சுற்றி அதுக்கப்புறம் நிலவுடைய சுற்று வட்டாரத்தை சுற்றி இந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ராவல் பண்ணி அங்கே போய் சாஃப்ட் லேண்டிங் ஆக போகுது தென்துருவ சைடில். அப்போ தான் வந்துட்டு இது ஸ்டார்ட், அதாவது நம்மளுடைய சந்திராயன் 3 இறங்குற சொன்ன டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தென்துருவத்தில் இருக்கும், ஒரு 14 டேஸ் வந்துட்டு அங்கே இருக்கும். ஸோ அந்த இது வரைக்கும் வந்துட்டு அங்கே அவங்களுடைய அதாவது சந்திராயன் 3 மூலிமா ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்றக்காக அவங்க வந்து நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம். நம்ம அனுப்பிச்ச கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது ஒரு 21 டேஸ் கழிச்சு அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து Luna 25 ஒரு இதை வந்து அனுப்புகிறாங்க. அவங்க என்னென்னா 10 டேஸில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ரீச் பண்ணிடுவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. August 21 அதாவது நாளைக்கு ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க முதல் சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்துட்டு இவ்வளோ லேட்டாக அதாவது பொறுமையாக போயிட்டு அங்கே சேர்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு, ஏன்னா சந்திராயன் 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் அந்தமாதிரி ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்றக்காக நம்ம வந்து அந்தளவு சேஃபாக எல்லாமே ட்ரெயின் பண்ணி நம்மளுடைய செலவுலையும் வந்துட்டு அந்தளவு அதிகமாக்க முடியாது அப்படின்றக்காக செலவுலையும் கம்மி பண்ணி எரிபொருளில் வந்து செலவு அதிகமாக்காமல் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்க வந்து நாங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு எவ்வளோ செலவுன்னு இது வரைக்கும் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலனாலும் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து லேண்ட் ஆகிடுவோம், அதுவும் உங்களுக்கு முன்னாடி லேண்ட் ஆகிடுவோன்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைன்றத விட ஒரு காம்படிஷன் மாரி இந்தியா அதாவது தென் துருவத்தில் இது வரைக்கும் எந்த நாடும் வந்துட்டு அவங்களுடைய இந்த மாதிரி வந்து இறக்குனதே கிடையாது, எந்த ஒரு நாடும் வந்துட்டு இறக்குனது கிடையாது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தென் துருவம் இல்லாமல் அந்த சைடில் வந்துட்டு நிலாவுக்கு ஃபஸ்ட் இறங்குனது அமெரிக்கா, கரெக்டுங்களா? அமெரிக்காவில் மனுஷங்களை கொண்டு போய் இறக்குனது அமெரிக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென் துருவத்தில் இது வரைக்கும் யாருமே வந்துட்டு இந்த மாதிரி சேட்டலைட் போய் இறக்குனதே கிடையாதுன்றாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்துட்டு இறக்குறதே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு கஷ்டமான விஷயம், அங்கே வந்து ஒரு சாஃப்டாக இருக்காது, ஏன்னா சூரிய ஒளி அதிகமாக படாத ஒரு இடம், அதனால் வந்து அந்த இடத்துல வந்து இறக்குறது வந்து அந்தளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் எந்த நாடும் வந்து அதை ட்ரை பண்ணவில்லை. இது வரைக்கும் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் அறிவிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உடனே வந்துட்டு இது வந்து நாங்கள் அமைச்சாங்க Luna 25 அமைச்சாங்க. உடனே வந்து எல்லாரும் வந்துட்டு இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே அவங்க என்ன சமாளிக்கிற மாதிரி, நாங்கள் வந்து 2021 நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், அப்போ கொரோனா பீரியட் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு உக்ரைன் வார் வந்துச்சு, அதனால் இது தள்ளி போட்டு இப்போ வந்து நாங்கள் செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன தான் செயல்படுத்தினாலும் என்ன தான் வந்து அவங்க சொன்னாலும் சரி நம்மளால் வந்துட்டு நம்ப முடியல. நமக்கு போட்டியாக அதாவது யார் ஃபஸ்ட்டு வந்து எந்த நாடு வந்து ஃபஸ்ட்டு தென் துருவத்தில் இறக்குறாங்க, இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு க்வெஸ்சன். அது வந்து இந்தியாவாக இருக்குமா அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தப்போ இவங்க வந்து இறங்கிட்டாங்கன்னா இந்தியா கிடையாது ரஷ்யான்ற மாதிரி ஆகிடும். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்தியா அமைச்ச விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட்டானது, ஒரு 3000 அரௌண்ட் 4000 கேஜிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோடைய ட்ராவலிங் வந்து பார்த்திங்கன்னா எரிபொருளை கம்மியாக யூஸ் பண்ணி சூரிய ஒளி அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டு அந்த சுற்று வட்டார சொன்ன முதல் சொன்ன மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கும் இவங்களது வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் ரஷ்யாவுடைய Luna 25 வந்து என்னென்னா ஏற்கனவே அவங்க Luna 24 வரைக்கும் அமைச்சிருக்காங்க, இருந்தாலும் இந்த தென் துருவத்தில் இறக்கிறதுக்கு இது வரைக்கும் யாருமே வந்து அனுப்பிச்சதில்லை. Luna 25 இவங்க வந்து அவசரமாக அனுப்புற மாதிரி தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே வெயிட் கம்மியான ஒரு இது. ஸோ நம்மளுடைய கம்பேர் பண்ணும்போது பாதி வெயிட் தான் இருக்கும் அது. ஸோ அந்த இதை வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு அவங்க லேண்ட் பண்ணுற மாதிரி அவங்க உள்ளே வந்துட்டு அதுக்கான எரிபொருளை வந்து நிரப்பி சூரிய ஒளி சக்தி இல்லாமல் அந்த எரிபொருளே வந்து அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அமைச்ச அந்த Luna 25 வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று வரைக்கும் அவங்க ஃபோட்டோஸ்லாம் கூட வந்து நிலாவோட ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணி அமைச்சுன்னா ரஷ்யா வந்து அதை வெளியிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் அதாவது நேற்று நைட்டுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த விண்கலம் வந்து கடைசி சுற்றுவட்டுற பார்த்தீங்கன்னா நில அந்த நிலவுக்கு இறங்குறதுக்கு கடைசியாக வந்து இருக்கும்ல அந்த லைனில் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தொழில்நுட்ப கோளாறு அங்கே வந்து அந்த மிஷினில் வந்துட்டு பிரச்சனை, அதை வந்துட்டு நாங்கள் சால்வ் பண்ணி இறக்குவோம் அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து சால்வ் ஆகுமா ஆகாதான்றது காலையில் வந்துட்டு அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அது வந்து பிரச்சனை இருக்குது அதனால் வந்துட்டு அது இறங்கிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இறங்கலைனாலும் என்ன பிரச்சனைன்றதை பார்க்கணும், இதை நாங்கள் வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபுல் நியூஸை வந்துட்டு அவங்க வெளியிடவே இல்லை. ஆக்சுவலாக இது முன்னாடி என்னென்னா பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 தான் வந்து ஃபஸ்ட்டே இறங்கும், நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனையை படைக்க போகுது, அதாவது நிலாவோட தென் துருவத்தில் வந்து இறங்கினா ஃபஸ்ட்டு கண்ட்ரி, சவுத் போலில் இறங்கினா ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு பெருமையாக நமக்கு அது எதுவாக இருந்தாலும் ஒரு பெருமை தானே. இப்போ நிலாவில் வந்து ஃபஸ்ட்டு கால் பதிச்சது யார்? அமெரிக்கா. ஸோ அப்படி நம்ம சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெருமையாக தானே இருப்பாங்க. அதுமாரி எந்த ஒரு நாடாக யார் இதை வந்து ஃபஸ்ட்டு செய்கிறா அப்படின்றது முக்கியம் இல்லை. நமக்கு வந்து Chandrayaan 1 வந்து அனுப்பும்போதே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் லேண்டிங் இல்லாமல் அங்கே போயிட்டு ரொம்பவே என்ன சொல்கிறது ஒரு ஆர்ஷ் லேண்டிங்கில் ஆகிட்டு அங்கே வந்து அந்த இதை வெடிக்க வச்சு தண்ணி வந்து திரவமாக அதாவது ரொம்ப
கட்டியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த இடத்த பற்றி எல்லாருமே ஆராய்ச்சி செய்யணுன்ட்டு ஒரு ஆர்வம் வச்சுது. இதை வந்து ஓவர் கம் பண்ணி லூனா 25 வந்து அவங்க வந்துட்டு ரீச் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் நமக்கு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூனா 25 வந்து ரீச் ஆகிடும், நமக்கு முன்னாடியே டூ டேஸ் பிஃபோர் August 23rd அன்றைக்கி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈவினிங் ஒரு 6:05:30 6:00 ரேஞ்ச் வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா August 21st வந்துட்டு நாங்கள் ரீச் பண்ணுவோம் அது இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்லி அது ரீச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரஷ்யா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, இதுமாரி வந்து சவுத் போல் வந்து ரீச் ஆகிற ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, Luna 25 கிராஷ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, Luna 25 கிராஷ் ஆகிடுச்சு. இதாவது 27 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு விண்ணில் ஏவுன விண்கலை வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு. ரஷ்யா வந்து 27 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நிலாவை வந்து ஆராய்ச்சியதுக்காக அனுப்பிச்ச அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இப்போ வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. August 11 அன்னைக்கு வந்துட்டு Luna 25 வந்து மேலே ஏவுறாங்க. அதுவும் நாங்கள் 10 நாளில் வந்துட்டு போய் ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட் நாடாக இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஆண்டவனே எங்கள் பக்கம்தான் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை. இப்போ நம்ம வந்து என்ன வேண்டிக்கணும்னா, Chandrayaan-3 சேஃபாக போய் லேண்ட் ஆகணும். லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்ம தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாடு சவுத் போலில் இறங்கினா ஃபஸ்ட்டு கண்ட்ரின்னு தால அப்படி தோல்ச்சு சொல்லிக்கலாம். என்ன தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாலும் இப்போ வந்துட்டு ஆண்டவன் அவங்களை கைவிட்டதாக தான் சொல்லணும். அப்படியே போயிட்டு இப்போ அதிகாரப்பூர்வமாக 2 நாளாக வந்துட்டு பிரச்சனை இருந்தது, 2 நாளாக வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக ரஷ்யாவே அறிவிச்சிட்டாங்க, அவங்களுடைய Luna 25 கிராஷ் ஆகி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தொடர்பு வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ வந்து எல்லாருடைய பார்வையும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ அனுப்பிச்ச Chandrayaan-3 தான் இருக்குது. அது வந்து சாஃப்ட் லேண்டிங் ஆகிடுமா நிலவுடைய தென்துருவத்தில், ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தான் வந்து மாசு, நம்ம தான் ஃபஸ்ட்டு நாடு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தலை அப்படி தூக்கி சொல்லிக்கலாம். வெயிட் அண்ட் சி தான், நம்ம இன்னும் ஒரு நாள் அதாவது August 23rd இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணணும். 2 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, Chandrayaan-3 மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆஸ் யூஷுவல் என்ன பிளான் படியோ அதே மாதிரி தான் போயின்ட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் 2 டேஸ் வெயிட் பண்ணுவோம். 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ன்றதை நம்புவோம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. ஷியர்.